செல்வமே தெய்வீக மலரே குழந்தை இயேசுவே, செல்வமே தெய்வீக மலரே குழந்தை இயேசுவே, மன இருள் நீக்கும் மாணிக்க விளக்கே மடி மீது விளையாடவா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. குழந்தை இயேசு நவநாள் ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். எங்கள் அருமை குழந்தை இயேசுவே, அடியோரை ஆசீர்வதித்து வரவேற்க கரம் விரித்து இங்கே காத்திருக்கின்ற ஜபத்தின் வழியாக உம்மை வாழ்த்தி வணங்க எங்களுக்கு உதவி புரியும். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர்,
எங்களை பற்றி உமக்கு எவ்வளவோ அக்கறை. அந்த அக்கறையினால்தான் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்க எங்களோடு இருக்கின்றீர். எனவே எங்கள் குரலுக்கு செவிசாய்த்து எங்கள் கோரிக்கைகளை கருணை கூர்ந்து அளித்தருளும். வல்லமை மிக்க உமது உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு இறைஞ்சி கேட்கிறோம். தந்தையோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இயேசுவே, ஆமென். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான ஓம் இனிய இதயம், கனிவோடு எங்கள் ஜபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக, ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் நாம் இருக்கிறோம். நம் ஆண்டவரோடு இணைந்து பயனாற்ற அவர் அன்பில் நிலைத்திருக்க நம்மை ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களில் நாம் செய்கின்ற ஜெபமும் தமமும் தர்மமும் இறைவனுக்கு உகந்ததாக மாற்றம் பெற நிலைவாழ்வில் நாம் எப்பொழுதும் பங்கு கொள்ளக்கூடியவர்களாக மாற்றம் பெற இத்திருப்பலி நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்க நாம் ஜெபிப்போம். இத்திருப்பலியின் வழியாக எத்தனையோ பேர் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறாதா? இந்த தவக்காலத்தில் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் நமக்கு வெற்றிகரமாக மாறாதா என்ற எண்ணங்களோடு ஏக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் நிறைவேறு இத்திருப்பலியில் சிறப்பாக நம்ம ஜாடுவோம். இத்திருப்பலியில் உபயம் செய்கின்ற திருவாளர் ரெடியருள் திருமதி வனிதா இவருடைய குடும்பத்தை ஆசிர்வதித்து அவர்கள் நினைக்கின்ற எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் கிடைக்க பெறு சிறப்பாக இன்றைய நாளில் நாம் அன்றாடுவோம். இத்திருப்பலியில் தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்கள் இவற்றை நினைத்து மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக, ஆமென். இரக்கத்தின் ஆண்டவரே எம்மீது இரக்கம் வையும், இரக்கத்தின் ஆண்டவரே எம்மீது இரக்கம் வையும். அளவிலாய் இரக்கம் கொண்டவரே அன்பினையாள்பவரே, இரக்கத்தின் ஆண்டவரே எம்மீது இரக்கம் வையும். திடமிகையம் மேல் தருபவரே
தினம் தினம் எம்மை காண்பவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, எமீது இரக்கம் வையும். வேண்டிடும் வரங்கள் அளிப்பவரே, வேதனையாவையும் தீர்ப்பவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, எமீது இரக்கம் வையும். மன்றாடுவமாக ஆண்டவரே, உமது குடும்பத்தை கண்ணோக்கி அதற்கு உதவியருளும். உடல் ஒருத்ததலால் எங்கள் மனங்கள் தூய்மையடைந்து உம்மீது கொள்ளும் ஆவலால் சுடர்விட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். என் வாக்கு என் விருப்பத்தை செயல்படுத்தும். இறைவாக்கினர் ஏசாயா எழுதிய நூலிலிருந்து வாசகம். இயல் 55, இறை சொற்றொடர்கள் 10 மற்றும் 11. ஆண்டவர் கூறுவது, மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளையரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 34. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. நீதிமான்களை இறைவன் அழைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அழைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினே, அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். நீதிமான்களை இறைவன் அழைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்களது முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியின் இன்றும் அவனை விடுவித்து காத்தார். நீதி
நீதிவான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்று போக செய்வார். நீதிமான்களை இறைவன் அணைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அணைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வ. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி போமக்கே. எல்லாரும் இறைவாக்கியங்கள் 7-15 முடிய இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கி கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவரை போல் இருக்க வேண்டாம், ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவரிடம் வேண்டுங்கள், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயனிடமிருந்து எங்களை விடுவியும், ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே, ஆமீன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவதற்காக இந்த நாட்களிலே நாம் பல வகையான முயற்சிகளை செய்கிறோம். குறிப்பாக தவ காலங்களிலே பல வகையான சோதனைகள், வேதனைகள், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், இவற்றிலிருந்து நாம் விடுபடுவதற்கு நாம் தயார்படுத்துகிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய மனித பலவீனத்தால் செய்கின்ற தவறுகளிலிருந்து நாம் விடுபட்டு ஒரு புனித வாழ்வுக்கு நாம் தயார்படுத்துகின்ற ஒரு காலமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே நாம் சிலவற்றை கட்டுப்படுத்துகிறோம். இதை உண்ண வேண்டாம், இதை குடிக்க வேண்டாம், 40 நாளும் நாம் தூய்மையான ஒரு உண்ணா நோன்பிருந்து நாம் வாழ வேண்டும் என்று எண்ணுகிறோம். இதையும் நாம் செயல்படுத்துகிறோம். ஆனால் நம் வாழ்வு இதையெல்லாம் சாப்பிடாமலும் அருந்தாமலும் இருந்தால் தூய்மை அடைகிறதா, நம் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுகிறோமா என்று நாம் சற்று சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் உணவருந்தாமலும் நாம் பட்டினியாக இருந்து நோன்பிருக்கிறோம், அது தவறு இல்லை. இருந்தாலும் நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்திலே பேசாமல் இருந்தோம் என்று சொன்னால் அதனால் நமக்கு என்ன பயன்? தன்னுடைய பெற்றோர்களை கண்டுகொள்ளாமலும் கவனிக்காமலும் இருந்தால் அதனால் என்ன பயன்? நம்முடைய குழந்தைகளை நம் பெற்றோர்களிடத்தில் பேச விடாமல் கட்டுப்படுத்தி நாம் வாழ வைப்பதனால் என்ன பயன்? நம்முடைய பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு நாம் இங்கு வருத்தல் முயற்சி எடுத்தால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்று சற்று சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்? இந்த தவக்காலம் என்னை எதில் பக்குவப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது? என்னுடைய வாழ்வை புனிதப்படுத்துவதற்கு, என்னுடைய ஆணவத்தை நாம் குறைத்து கொள்ள நாம் முயற்சி எடுக்கிறோமா? மிகுந்த தாட்சியோடு நான் வாழ வேண்டும் என்ற ஒரு முயற்சியை இந்த தவக்காலத்திலே நாம் எடுக்கிறோமா என்று சற்று சிந்தித்து வாழ்கின்ற ஒரு வாழ்வுதான் அது நமக்கு புனிதத்தை குடிக்கும், அது நமக்கு நிறைவான வாழ்வை கொடுக்கும். அதனால் தான் இன்றைய திருப்பாடுகளில் நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிப்பார் என்று சொல்கிறார். அப்போ நாம் நீதிமான்களாக இருந்தால்தானே நம்முடைய துன்பம் துயரத்திலிருந்து நம்மை விடுவிப்பார். நம்முடைய பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக இயேசு தன்னுடைய துன்பங்களை ஏற்றுக்கொண்டார், துயரங்களை அவர் அனுபவித்தார். ஆனால் நாம் நம்முடைய வாழ்வில் பிறருக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் வாழ்வில் இன்பத்தை காண்பதற்காக, மகிழ்ச்சியாக இருப்பதற்காக பலரை துன்பத்தில் ஆழ்த்தினால் நம்முடைய துன்பம் எப்படி குறையும், நாம் எப்படி நாம் விடுபடுவோம்? அதனால் தான் திருப்பாடலில் சொல்வது போல, நீதிமான்களாக நாம் உருவெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா, ஆண்டவரோடு இணைந்து நாம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று சற்று சிந்திக்க இந்த தவக்காலம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த தவக்காலத்திலே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்று நற்செய்தியின் வாயிலாக நமக்கு எடுத்துரைக்கிறார்.
நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தாரைப் போல பிதற்ற வேண்டாம் என்று சொல்கிறார். நாம் மற்றவர்களுக்கு அது செய்தேன் இதை செய்தேன் அவர்களாக நான் பிறக்காமல் இருப்பதற்கு நன்றி என்று பிற இனத்தாரைப் போல நாம் பிதற்ற வேண்டாம். வார்த்தைகளை சொல்லி பிதற்ற வேண்டாம். ஆனால் நீங்கள் சொற்களை அடுக்கி கொண்டு நீங்கள் ஜெபிப்பதனால் உங்களுக்கு அனைத்தும் கிடைத்து விடாது. ஆண்டவருக்கு தெரியும் நீர் உனக்கு என்ன தர வேண்டும் என்று. நீர் தூய எண்ணத்தோடு தூய உள்ளத்தோடு அவரிடத்தில் நீ வேண்டினால் போதும். பல மணி நேரம் நீ வேண்ட வேண்டும் என்பதல்ல, நீதிமானாக இருந்து நீ ஜெபித்தால் உன்னுடைய உள்ளங்கள் உன்னுடைய மன்றாட்டுக்கள் அவர் கண்ணோக்கி பார்க்கக்கூடியதாக அது இருக்கும். அதனால தான் நீர் பெரிதாக நீங்கள் ஜெபிக்க வேண்டாம், நான் சொல்லும்படி ஜெபியுங்கள் என்று. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் இந்த விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்க நமக்கு அழைப்பு எடுக்கின்றான். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்க சொல்கிறார். நமக்கு அன்றாடம் நமக்கு என்ன தேவை என்பதை நமக்கு கொடுத்தா போதும். நாம் என்று 100 ஆண்டுகள் வாழப்போவது கிடையாது. இருக்கிற வாழ்வை நிம்மதியாக மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். அத்தகைய ஒரு வாழ்வை வாழ்வதற்கு தேவையான உணவு இருந்தால் போதும். நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய குற்றங்களை பிறர் குற்றங்களை நாம் மன்னித்தால்தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதுதான் விண்ணக தந்தையும் நம்மை மன்னிப்பார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் உள்வாங்குகின்ற பொழுது நாம் எத்தகைய குற்றங்களும் குறைகளையும் செய்யாமல் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்வை வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட இந்த தவக்காலத்திலே நாம் பிறரின் மீது குற்றம் சுமத்தாமல் நம்முடைய குற்றங்களை சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும், சுய ஆய்வு செய்ய வேண்டும். நாம் எந்த மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்வை வாழ்கின்றோமா? மற்றவர்களுக்கு நன்மை செய்கின்றோமா? நாம் நம்முடைய வாழ்வில் பிறருக்கு உதவிகரமாக இருக்கிறோமா? மற்றவர்களை அரவணைத்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று சற்று சிந்திக்க வேண்டும். ஆனால் இந்த காலகட்டங்கள் இந்த சூழ்நிலைகள் நாம் அன்போடு பிறரோடு பேச மாட்டோமா? பிறருக்கு நாம் வாரி வழங்க வேண்டும் என்று யாரும் இப்பொழுது கேட்கவில்லை. அவர்களோடு உறவோடும் நட்போடும் அன்போடும் பாசத்தோடும் நாம் பேச மாட்டோமா என்று ஏங்குகின்ற எத்தனை உள்ளங்கள் இருக்கிறது, எத்தனை முதியோர்கள் இருக்கிறார்கள். எப்படி வாழ்ந்தவர்கள் இன்று அனாதைகளாக வாழப்படுகிறார்களே, அவர்களுக்கு நாம் ஆறுதலாகவும் தேறுதலாகவும் நம்முடைய வார்த்தையின் மூலமாக அவர்களுக்கு இருக்க மாட்டோமா என்று எண்ணுகின்ற அந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் சற்று சிந்திப்போம். ஆம், அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்தில் நாம் ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க, அவரோடு ஒன்றிணைந்து செயல்பட நம்முடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்துவோம். நம் உள்ளம் தூய்மையாக இருந்தால், நாம் யதார்த்தமாக பேசக்கூடியவர்களாக இருந்தால், உள்ளொன்று வைத்து புறவொன்று நடக்கின்ற மனிதர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அது கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உள்ளே ஒன்றுமில்லாதவர்களாக யதார்த்தமாக நம்முடைய வாழ்வை வாழ நினைக்கின்ற மனிதர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை மன்னிப்பார். உள்ளுக்குள் நமக்கு மற்றவர்களை பற்றிய கவலைகளும் கண்ணீர்களும் சங்கடங்களும் உள்ளே வைத்து எந்த நேரத்தில் எப்பொழுது நாம் பழிவாங்குகலாம் என்று நினைக்கின்ற எண்ணங்கள் நமக்கு நிறைவேறாது. நாம் யதார்த்தமான அன்போடும் நட்போடும் உறவோடும் வாழ்கின்ற மனிதர்கள் வாழ்வில் ஏற்றம் நிறைவாக இருக்கும். அதனால் இந்த தவக்காலத்திலே ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்பது நல்ல உடல்நலத்தை தருவதற்கு நல்ல எண்ணங்கள் தான் தேவை. நம்முடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருந்தால், நாம் நல்ல சிந்தனை ஓட்ட முடியவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சி தான் நிலைத்திருக்கும், துன்பம் இருக்காது. துன்பங்களை நாம் விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம், துன்பங்களை நாமவே உருவாக்கி கொள்கிறோம். ஆனால் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு இறைவன் மீது
நாம் அளவு கடந்த அன்பு கொண்டு நாம் எதையுமே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த துன்பங்கள் எல்லாம் அது அழிந்துவிடும், மாற்றத்திற்குரியதாக இருக்கும். கடவுள் இந்த உலகத்தை நமக்கு படைத்தார், இந்த மழையை கொடுக்கிறார், இந்த பனியை கொடுக்கிறார், அது எல்லாம் இந்த மண்ணுள்ளத்தில் வந்து அது விதைப்பவனுக்கு விதையாகவும் விளைச்சலை கொடுத்து அறுவடை செய்வதற்கு அது எப்படி உறுதுணையாக இருக்கிறதோ அதே போல் படைத்த ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நமக்கு உணவில்லாமல் நம்மை வாழ வைக்க மாட்டார். நம் கடின உழைப்பால் நமக்கு அனைத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த கடின உழைப்பை நான் நம்பிக்கை உரியவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறருடைய உழைப்பில் நான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நம்முடைய வாழ்வு உன்னதமான வாழ்வாக இருக்காது. கடவுள் எனக்கு கை கால்களை கொடுத்திருக்கிறார், திறமையை கொடுத்திருக்கிறார், அதே சமயத்தில் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அதுவும் ஆண்டவர் மீது நம் இறை நம்பிக்கை வைத்து செயலாற்றுகின்ற பொழுது, அந்த நம்பிக்கையின் வழியில் வாழ்கின்ற பொழுது ஒவ்வொருவரையும் அவர் அரவணைத்து நம்மை வாழ வைப்பார். அதனால் அன்புக்குரியவர்களே, நாம் மானுவத்தை தளர்த்து தாழ்ச்சியான உள்ளத்தோடு வாழ்ந்து ஆண்டவரில் சங்கமிப்போம். ஆண்டவர் நீதிமான்களை எத்தனை துன்பங்களில் இருந்தாலும் உயர்த்துவார். அதே போல் நீதிமான்களாக வாழ்வதற்கு தேவையான வல்லமையும் இரக்கத்தையும் ஆற்றலையும் இறைவன் தர இத்திருப்பள்ளையில் தொடர்ந்து ஜெபிப்போம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவருடைய வாழ்வும் திருச்சபையின் வல்லமைக்கு உதவும் வற்றாத ஊற்றாக அமைய வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். நோயாளிகள், திக்கற்றோர், முதியவர்கள், மனக்கலக்கம் அடைந்தோர் அனைவருக்கும் நீரே ஆறுதலின் ஆதரவின் பிறப்பிடமாய் இருக்க வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், குடும்பங்களில் அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி நிலவவும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நன்கு படிக்கவும் வேண்டுமென்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். இளைஞர்கள், இளம் பெண்கள் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து அவர்களின் எதிர்காலம் நல் முறையில் அமைய வேண்டுமென்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். தொழிலகம், அலுவலகம், நிலம், வீடு மற்றும் வெளிநாட்டில் பணிபுரியும் அனைவருக்கும் நிறைவான கைமாறு கிடைத்திட வேண்டுமென்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். எங்களின் எளிய விசுவாசத்தை ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான தனிப்பட்ட வரங்களை அளித்திட வேண்டுமென்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக அவனமாக மன்றாடுவோம். அன்பு இறைவாம், ஓ மக்களாகிய நாங்கள் வேண்டி விரும்பி கேட்ட தேவைகளையும் எங்களுடைய மனதில் இருந்து நாங்கள் ஜெபித்த ஜெபங்களையும் ஏற்று எங்கள் வாழ்வு உமக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வாக மாறுவதற்கு தேவையான வல்லமையை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பே கீழாக, எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பே கீழாக, எதை நான் தருவேன் இறைவா. கூரை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா, கூரை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா, கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே, நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ,
எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பேர் கீழாக எதை நான் தருவேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாமுள்ள தந்தையாகி இறைவனிடத்தில் மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புரட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் மரணக்காகவும் உமது கையிலின்றி பழியை ஏற்றுக்கொள்வாராக. அனைத்தையும் படைத்த எல்லாம் வல்ல இறைவா, உமது மிகுதியான நன்மையிலிருந்து நாங்கள் கொண்டு வருவதை ஏற்றருளும். நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள இவ்வுலக கொடைகளை நிலை வாழ்வுக்கு ஏற்றவையாக மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்க்கவும் ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதுதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தீத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியுள்ள உன்னதங்களிலே ஓ சன்னா, உன்னதங்களிலே ஓ சன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓ சன்னா, உன்னதங்களிலே. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பிழைந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபடு உலங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்படியும் உயிர்ப்படியும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமண் நின்று முழியும் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்விடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலைஞராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதனைவிடம் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புழந்தேத்தம் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் வெற்றி பெற்று நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நீரை பெறுவது போல மண்ணுலகிலும் நீரை பெறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில்
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதி நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை குற்றங்களை பலவிடங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் நிறைவாழ்வையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போ செம்மறியே எம்மேலிறக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே எம்மேலிறக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே. யமக்கு அமைதி அருளும் யமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். மகிழும் வேளையிலே
பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவின நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவின நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். என்னாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிலே கருணையினமுதே பவித்திர அழகே காலமெல்லாம் வருவாய். பெருமையின் வேந்தே பேரருள் சுடரே பாசத்தினை பொழிவாய். கருணையினமுதே பவித்திர அழகே காலமெல்லாம் வருவாய். பெருமையின் வேந்தே பேரருள் சுடரே பாசத்தினை பொழிவாய், பாசத்தினை பொழிவாய். என்னாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிலே. நன்றி கூறி மன்றாடுவோம். கனிவு நிறைந்த குழந்தை இயேசுவே, எங்கள் மேல் நீர் பொழிந்தருளியே, எல்லா நன்மைகளுக்காகவும் முழங்காலிட்டு உமக்கு மனம் நிறைந்த நன்றியை செலுத்துகிறோம். உமது இரக்கத்தை நாங்கள் என்றும் போற்றி புகழ்வோம். நீர் ஒருவரே இறைவன், என் துணைவன் என்று நாங்கள் பறைசாற்றுவோம். எங்கள் நம்பிக்கை எல்லாம் இனி உம் கையிலேதான். உமது இரக்கத்தையும் வளமையையும் எங்கும் எடுத்துரைப்போம். உமது பேரன்பையும் அருள்பெரும் செயல்களையும் எல்லோரும் ஏற்றி போற்றுவார்களாக. குழந்தை இயேசுவின் பக்தி மக்களின் உள்ளங்களில் எல்லாம் அதிகமாக பரவுவதாக. உமது உதவியை பெற்று மகிழும் அனைவரும் உமக்கு என்றும் நன்றியுள்ளவர்களாக இருப்பார்களாக. என்றென்றும் அவர்கள் உம்மை போற்றி மகிமைப்படுத்துவார்களாக. ஆமென். நோயாளிக்கான ஜெபம். எங்கள் தந்தையே இறைவாம், பாவத்திலிருந்து எங்களை மீட்கவும் துன்பத்திலிருந்து எங்களை விடுவிக்கவும். உம் திருவுளப்படி ஒரு சிறு குழந்தையாக உம் திருமகன் எங்களிடையே தோன்றினார். எல்லா நோயாளிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். உமக்கு சித்தமாய் இவர்களின் வேதனையை நீக்கி நோயை குணமாக்கியரிடம் உமது இரக்கத்தார் உள்ளத்திலும் உடலிலும் இவர்கள் மீண்டும் நலம் பெற்று உமக்கு நன்றி செலுத்துவார்களாக. தந்தையாகிய உம்மோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அற்புத குழந்தையே சுவடியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இத்திருப்பலியானது கும்பகோணம் மறை மாவட்டத்தை சார்ந்து திருச்சி அருகாமையில் உள்ள குழந்தை இயேசு திருத்தலத்திலிருந்து ஒளிபரப்பாகிறது. இத்தவக்காலத்தில் திரியாத்திரை பயணமாக இத்திருத்தலத்தை நாடி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் தேவையான ஏற்பாடுகள் செய்து தரப்படும். அதனால் நீங்கள் இங்கு குழந்தை இயேசு திருத்தலத்தை நாடி வந்து குழந்தை இயேசுவின் ஆசிரை பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இத்திருத்தலத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால், இது திருச்சிக்கும் சென்னையும் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில்
1 டோல்கேட் மாருதி நகரில் இங்கு அமைந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சமயபுரத்திற்கும் திருச்சிக்கும் இடையில் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. இங்கு வருவது எளிது. அதனால் அனைத்து பக்தர்களும் இந்த தவக்காலத்திலே வந்து குழந்தை இயேசுவின் ஆசிரை பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய திருப்பலியை உபயம் செய்த திருவாளர் இனியருள் திருமதி வனிதா இவர்களுக்கு நம்முடைய நன்றியை கூறிக்கொள்வோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மறு நிகழ்வுகளில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வுலக ஆசைகளை நாங்கள் கட்டுப்படுத்தி விண்ணுலகு சார்ந்தவற்றை அன்பு செய்ய கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியான் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.